வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ விஷாரத் உத்ராத் அண்ட் பிரவீன் உத்ராத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து மௌக்கிக் கேட்பாங்க அது எப்படி கேட்பாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு டாபிக் அது ரிலேட்டடாக கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து சாமானிய ஞான் ஹிந்தி வியாக்கரன் ஹிந்தி சாகித்ய சபா ததா ஹிந்தி ஆந்தோலன்கா பரீட்சை பாட்டியக்ரம்ஸே சம்பந்தித் பிரஷன் அதாவது உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஹிந்தி கிராமர் ஹிந்தி லிட்ரேச்சர் அப்போ சபா வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்புறம் உங்களோட சிலம்பஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இதை பற்றி தான் உங்களுக்கு வந்து மோக்கிக்ல கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களை உள்ளே கூப்பிடுவாங்க நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதோ நமஸ்தேஜின்னு சொல்லுங்கள் அப்புறம் உங்களை உட்கார சொல்லுவாங்க பைட்டோன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து தனியவார் சொல்லுங்கள் இந்த நீங்கள் அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அதெல்லாமே நோட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கொஸ்டின் கேட்பாங்க ஆப்கா சுபநாம் கியாகே இல்லை ஆப்கா நாம் கியாகேன்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து மொட்டையாக உங்கள் நேம் மட்டும் சொல்லாமல் சென்டன்ஸோடு சொல்லணும் மேரா நாம் ஸ்ரீ ஹே அப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் சொல்லணும் வெறுமனே பிரியா கவிதா அந்த மாதிரிலாம் சொல்லாமல் மேரா நாம் கவிதா ஹே மேரா நாம் பிரியா ஹே அப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லணும் ஆப்கி சங்கையா கியா ஹே உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் கேட்பாங்க அது இங்கிலீஷில் சொல்லாமல் ஹிந்திலேயே நீங்கள் சொல்லணும் மேரி க்ரம் சங்கையா அந்த நம்பர் சொல்லி ஃபுல் சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி சொல்லணும் இப்போ ஃபோர் டிஜிட்டில் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லணுன்னா மேரி க்ரம் சங்கையா சார் ஹசார் தீன் ஷோ இக்கீஸ் ஹே ஃபைவ் டிஜிட்டில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா மேரி கிராம் சங்கையா திருசட் ஹசார் சார் ஸோ ஹே அப்படின்னு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லணும் நெக்ஸ்ட் வீக் ஹால் டிக்கெட் வந்துடும் உங்களோட நம்பரை வந்து சொல்லி சொல்லி பாருங்கள் ஆப் கஹா கே ஹேன் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க மெயின் சென்னைக்கா ரகனேவாலா இது லடுக்கா சொல்கிறது இதே லடுக்கினால் மெயின் சென்னைக்கு ரகனேவாலி ஹூம் இதே மதுரைனா மெயின் மதுரைக்கு ரகனே வாலி ஹூம் ஆப்கே பிதாஜிக்கா நாம் கே அப்போ உங்கள் அப்பாவோட பேர் என்ன இப்போ வெறும் பேர் மட்டும் சொல்லாமல் வசந்தன் அந்த மாதிரி சொல்லாமல் மேரே பிதாஜிக்கா நாம் வசந்தன் ஹே சென்டென்ஸோட நீங்கள் சொல்லணும் ஆப்கே பித்தாஜி கே கர்த்தே உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு மேரே பித்தாஜி தப்தர் மீன் காம் கர்த்தேஹேன் எங்கள் அப்பா ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு இதே டாக்டர்னா மேரே பிதாஜி டாக்டர் மீன் காம்கர்தேகேன் அந்த மாதிரி எந்ததான் அதை நீங்கள் போட்டுக்கோங்க आपकी माताजी का नाम क्या है मेरे माताजी का नाम चंद्रिहा है आपकी माताजी क्या करती हैं मेरी माताजी हाउसवाइफ ना गृहिणी हैं पर वोन टीचरा रखांगना मेरी माताजी अध्यापिका हैं इदे अपा वन टीचर रखारना मेरी पिताजी अध्यापक हैं इदे உங்களுக்கு डिफरेंस தெரியும் मेल टीचर फीमेल टीचर ना अध्यापक अध्यापिका आपने फिर से அப் கே கத்தேஹ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்போனா மெயின் ஆர்ட் கக்ஷா மீன் பத்தாகும் பாய்னா பத்தாகும் கேர்ள் என்ன சொல்லணும் மெயின் ஆர்டின் கக்ஷா மீன் பத்தீகும் செவன்த் ஸ்டாண்டர்ட்னா சாத் பின் கக்ஷா எயித்துனா ஆட்பின் கக்ஷா நைன்த்னா நோபின் கக்ஷா டென்த்துனா டஸ்ட்பின் கக்ஷா லெவன்த்து வந்து கியாரக்வின் கக்ஷா டுவெல்த்து வந்து பாரக்வீன் கக்ஷா இதே நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னா मेन कालेज पर्ता हूम गेल्सन मेन कालेज पटी हूम हाउस वैफा हिंदी पड़ी अगर मेन गृहिणी हूम एम हाउस वैफर हिंदी मेन गृहणी हूम तुम गर्मी को रग तेह वीट यारीर गर्मी मेरे, मेरे पिताजी माताजी ता दादी एक छोटा भाई ஹம்சப் ரகத்தேகைன் இப்போ எங்கள் வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா தம்பி எல்லோரும் இருக்கும் இதே அண்ணன் தங்கச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க மேரே கர்மேன் மேரே பித்தா மா ஏக் படாபாயி சோட்டி பகன் ஹம்சப் ரகத்தேகைன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க இப்போ அக்கா அண்ணன் தங்கச்சி இருக்கீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க ஆப்கி பெகன் கியாக தீஹே வே காலேஜ் மீன் ஹே உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க அக்கா வந்து காலேஜ் படிக்கிறாங்க ஆப்கா பாயி கியா கர்த்தாகே உன் தம்பி என்ன பண்ணுறான் பாக் பாஞ்சீன் கக்ஷா மீன் படுத்தாகே தம்பி வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஆப்கா வித்யாலய்கார் நாம் கே உங்கள் ஸ்கூலோட பேர் என்ன மேரே வித்யாலயக்கார் நாம் சென்ட் ஹே உங்கள் ஸ்கூல் நேம் ஏதோ அதை சொல்லுங்கள் ஆப்கே ராஜ்யக்கா நாம் கியாகே இஸ் பிரதேஷ்கி ராஜ்தானிக்கா நாம் கியாகே உங்கள் ஸ்டேட்டோட நேம் என்ன நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க உங்கள் ஸ்டேட்டோட நேம் என்ன அதோட கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஸ்டேட் நேம் வந்து தமிழ்நாடு அதோட கேபிட்டல் வந்து சென்னை அப்போது மேரே ராஜ்யக்கா நாம் தமிழ்நாடு ஹே இஸ் பிரதேஷ்கி ராஜ்தானிக்கா நாம் சென்னை ஹே आपके राज्य के मुख्यमंत्री कौन है? को स्टेट चीफ मिनिस्टर या हमारे राज्य के मुख्यमंत्री महोदय एम के राज्य राज्यना स्टेट मुख्यमंत्रीना चीफ मिनिस्टर महोदयना माद इम तमिलनाटे मुद्दे वो मिस्टर एम के आपके हिंदी पटने का क्या है और हिंदी पटने की और आपकी रुचि कैसे हुई ஹிந்தி படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன ஹிந்தி ஏன் படிக்கிறீங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஹிந்தி ஏசி பாஷா ஹே ஜிசே பாரத்கே ஜயாதாதர் லோக் போல்தே ஓர் சமைச்சே ஹே நம்மளுடைய பாரதத்தில் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் வந்து பேசுகிற மொழி ஹிந்தி தான் ஹிந்தி ஜானேசே ஹர்கோய் பினா கடின தேஸ்கே ஹர் கோனைமேன்ஜா சக்தேகி ஹிந்தி மொழி தெரிஞ்சால் நான் வந்து நாட்டினுடைய எல்லா மூளை முடுக்களையும் போயிட்டு வருவேன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லாங்குவேஜ் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும் தேஸ்கி ஏக்கத்தா பட்னேகி இஸ்லியே முஜமே ஹிந்தி பட்னேக்கி ருச்சி உற்பத்தி நாட்டினுடைய ஏக்கத்தானது யூனிட்டி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் தான் நம்ம பிரிஞ்சிருக்கோம் இப்போ மொழி தெரிஞ்சால் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம் இந்த காரணத்தினால தான் நான் இந்தி படிக்கிறேன் இது ஃபுல்லாகவே உங்களால் சொல்ல முடியனாலே ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்க பாரத்கே பிரதான் மந்திரி கோன்ஹே இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறாங்க பாரத்கே பிரதான் மந்திரி மகோதய் ஸ்ரீ நரேந்திர மோதி ஹே இப்போ இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி ரங்கோ கே நாம் பதாயே கலர்ஸோட நேம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க லால் பீலா நீலா காலா ஹரா சஃபேத் நாரங்கி பைங்கனி ஆதி ஃபலோக்கே நாம் பத்தாயே ஃப்ரூட்ஸ் நேம் கேட்குறாங்க அப்போ ஃப்ரூட்ஸ் நேம் வந்து நீங்கள் ஹிந்தியில் சொல்லணும் அனார் ஆம் கேலா தர்பூஜ் அங்கூர் சேப் பபிதா சந்த்ரா ஆதி ஏதாவது ஒரு தோகையை சொல்ல சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தோகையை சொல்லுங்கள் இந்த தோகையை யார் எழுதுனாங்க அதுக்கு மீனிங் என்ன அந்த தோகைக்கு மீனிங் என்னென்னு நீங்கள் சொல்லணும் ஹிந்தியில் தான் சொல்லணும் அவசியம் இல்லை தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயே கூட நீங்கள் சொல்லலாம் அந்த மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அதனால நல்லா தெரிஞ்சதொகையை சொல்லுங்கள் ஹிந்தியில் சொல்ல தெரியும்னா ஹிந்தியில் கூட அதோட மீனிங்கை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷாரத் உத்ராத்துக்கு வந்து மௌக்கிக் புக்கு கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் ஹிந்தி வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி எழுதியிருந்தாங்க அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரவணாகலையும் செலக்டிவாக சிலது ஒரு செவன்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்து அதை வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வாசிக்கிறீங்க திணறாமல் திக்காமல் ஃப்ளூயண்ட்டாக வாசிக்கிறீங்க அதையும் பார்த்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அதனால் அதனால் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மீதி வந்து பார்ட் டூவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ